டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஜிடியில் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லியிருந்தோம். ஒரு 1600 வேகன்ட்லேருந்து 1000 வேகன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணினாங்க. பட் நமக்கு கரண்ட் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 மேலே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் அது இல்லாமல் கடந்த வருடம் வந்து 6500 வேகன்ட் வந்து காமிச்சிருந்தாங்க. 2023 அதாவது அதனுடைய ஆனுவல் பிளானரில் வந்திருந்தது வந்துட்டு 6500 வேகண்ட் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. பட் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக வரும்போது வெறும் 1600 வேகண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதிலிருந்து 1000 வேகன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் இந்த வேகன்சி வந்து நமக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பத்தாது. ஏன்னா மொத்தமான காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8000-10000 காலி பணியிடங்கள் வரையும் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து தமிழகம் முழுவதும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடியான வேகண்ட் வந்து அவ்வளோ இருக்குது. பட் அவங்க ஃபுல்லப் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2600 தான். ஸோ நம்ம வந்துட்டு அதற்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்றத பண்ணுவோம். ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பிடிஎன் பிஆர்டி தேர்வுக்கு நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இதுவுமே பண்ணணும். பட் நம்ம பண்ணினது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துச்சு, அதாவது எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ப்ராசஸ் அப்படின்றத பண்ணணும். ஸோ இப்போ இருந்தே நம்ம சைடாக இருந்தாலும் சரி, கேண்டிடேட்ஸான உங்கள் சைடாக இருந்தாலும் சரி, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து பண்ணணும் அப்படின்னா அது வந்து பிடிபிஆர்டி தேர்வில் நடந்த மாதிரி தான் ஆகி போயிடும். ஸோ கடைசி நேரத்தில் பண்ணுறதுனால நம்மளால் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போ இருந்தே பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஆன்சர் கீ வரட்டும், இல்லை ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு, எல்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணுறது வந்து வேறு. எதுவுமே வர்றதுக்கு முன்னாடியே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து நம்ம ஈடுபடணும். அப்போ தான் வந்து அது வர்றதுக்கு முன்னாடியே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதற்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது, ஆன்சர் கீ விடுறது, அந்த மாதிரியான வேலைகளை அவங்க பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கடைசி நேரத்தில் போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம போராட்டமே வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மேபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதற்கான வேலைகளில் ஈடுபட பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்றது. அதாவது சோசியல் மீடியாவில் நமக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்மில் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து வேகன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.